வர வர ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கேன், பேசிலாம் நம்பிக்கை வந்திருக்கேன். வெரி குட். நீங்கள் தான் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க, தலை கூட ஆட மாட்டேங்குது. நீங்கள் தமிழ் தானே இல்லை வேறு லாங்குவேஜா? தமிழ் தானே, சரி ஓகே. இப்போ பார்க்கலாம். அடா சும்மா கேட்டேங்க, நீங்கள் வேறு ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, நாங்கள் தவறாக பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் பார்க்குறேன் நானும். ஆனால் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் வேணும். இன்வால்மெண்ட்னா என்ன? வாய் தப்பு இல்லை சொல்லணும், தப்பு இல்லை, புரியுங்களா? இப்போ ஹவுலாங்கிறத பற்றி உங்களுக்கு ஐடியா கிடச்சிதா? ஹவுலாங்னா எவ்வளவு காலம்னு வந்துச்சா? சரி, இப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏன்ப்பா மூர்த்தி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கேட்குறாங்கன்னா இப்படி. ஹவு லாங் டிடி வெயிட்னு கேட்குறாரு. இதுக்கு அது ஏன் கேட்குறப்போ, நான் ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துடலாம் தான் போனேன், 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன்ப்பா. 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன், எப்படி சொல்ல? வெயிட்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸா? அதோட ஒரு ஈடி சேர்த்திங்கன்னா வெயிட்டடு. ஐ வெயிட்டட்னா நான் காத்திருந்தேன்னு அர்த்தம், வச்சுங்களா? 2 மணி நேரம்னு சொல்லணும். நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோன்னா, நம்ம தமிழில் திங்க் பண்ணுற மாதிரியே இந்த இடத்துல 2 ஹவர்ஸ்னு போட்டுருவோம். ஐ வெயிட்டட் 2 ஹவர்ஸ்னால் தப்பு. இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஃபார் போடணும். எப்போவுமே 5 நிமிஷமாக இருந்தாலும் 10 நிமிஷம் இருந்தாலும் கொஞ்ச நேரம்னு சொன்னாலும் ஃபார் இல்லாமல் சொல்லக்கூடாது, கரெக்டுங்களா? ஐ வெயிட்டட் ஃபார் 2 ஹவர்ஸ், ஐ வெயிட்டட் ஃபார் போட்டிங்கன்னா 5 மினிட்ஸ். அந்த இடத்துல 5 நிமிஷம்னு சொன்னாலும் வரணும். இப்போது யாரையாவது பார்த்து சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிங்க இல்லையா? கொஞ்ச நேரம் நம்ம சொல்கிறோமே, ஃபார் சம் டைம்னு சொல்லணும். வெயிட் ஃபார் சம் டைம், நான் சொல்லுது புரியுங்களா? வெயிட் ஃபார் சம் டைம், இந்த ஃபார் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஐ வெயிட்டட் 2 ஹவர்ஸ்னு சொல்லாதீங்க, ஐ வெயிட்டட் ஃபார் 2 ஹவர்ஸ், ஐ வெயிட்டட் ஃபார் 5 மினிட்ஸ், ஐ வெயிட்டட் ஃபார் சம் டைம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வந்துட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட ஏன் கேட்குறீங்க, 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன், அவங்களுக்காக அவங்க திரும்பி வரவே இல்லை. நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன், அவங்க திரும்பி வரவே இல்லை. இதை வந்துடுறேன்ட்டு போனவங்க ஆளே காணும், வரலே வரவே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் இது பாருங்க. ஐ வெயிட்டட் ஃபார் 2 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஆனால்னு ஒரு வார்த்தை இங்கே கொண்டு வாங்க. அவள் திரும்பி வரவே இல்லை, இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ தான். 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன், அவள் திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னால் பட்டு போட்டிங்க, ஷீ போடுங்க, டின்ட்டு போடுங்க, இதாகிச்சிட்டுமா? ஐ வெயிட்டட் ஃபார் 2 ஹவர்ஸ் பட் ஷீ டின்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தமும் இல்லை. ஒரு வார்த்தை இங்கே வரணும். ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு என்ன வார்த்தை இருக்கு? திரும்பி வர்றதுக்கு இந்த பாருங்க, நிறையா வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க, புரியுங்களா? ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ரிட்டர்னு. இன்னொரு வார்த்தை இருக்கு, கம் பேக்கு, வச்சுங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தை தானே. கம் பேக்னா என்ன அர்த்தம்? திரும்பி வா. ரிட்டர்ன்னா அர்த்தம் திரும்பி வா. ஆமாம்,
இன்னொரு வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. புது வார்த்தை டேர்ன் அப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இன்னொரு வார்த்தையும் இருக்குது, இது ஃபியூச்சர் டென்ஸ் நடத்தும்போது அதையும் சொல்கிறேன். ஆமாம், இப்போ வேண்டாம், ஏற்கனவே ரிட்டர்னு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தை தானே, கம்பேக்னு தெரிஞ்ச வார்த்தை, டேர்ன் அப்னு ஒரு புது வார்த்தை போடுங்க. இதை ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. டக்குங்க சார், ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours பட் ஷீ டிட் டர்ன் அப். அவ்வளோ சார், ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours, 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் அவன் திரும்பி வரவே இல்லை சார், ஷீ டிட் டர்ன் அப்னு சொன்னான். ஓகே, மீண்டும்னா அடுத்த நிகழ்ச்சியில் ஹவு லாங் அப்படின்னு வார்த்தையை பார்த்துட்டு வரோம். ஓகே, இப்போது அந்த வார்த்தையில் ஹவுலாம் போட்டாங்க. சரி, கொஞ்சம் கவனிக்கணும், முக்கியமான ஒரு வார்த்தை. ஹவுலாங்னா எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிறீங்களா? எவ்வளவு நேரம்னா 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு மட்டும் ஹவுலாங் இல்லை, எவ்வளவு காலம். காலம் என்பது நிமிடத்திலிருந்து வருடம் வரை அடக்கம். காலம் என்பது நிமிஷத்திலேருந்து வருஷம் வரணும் போகலாம், சரியா? சரி, கேள்விப்பட்டேன்ப்பா, உங்கள் பெரியப்பா சொன்னார். ஆமாம், ஏதோ கோயம்புத்தூர் போயிருந்து தான் சொன்னாங்க. ஆமாம், சரி, அங்கே எவ்வளோ நாள் தங்கினேன்? அங்கே எவ்வளவு நாட்கள் தங்கினாய்? நீ அங்கே எவ்வளவு நாட்கள் தங்கினாய்? நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெக்கேஷனில் வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறாங்களே. ஆ, என்னப்பா ஊட்டிக்கு போயிருந்தா கேள்விப்பட்டேன், எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இல்லையா? ஆ, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணேன், அதுவும் எப்படி இருக்குங்க, எவ்வளோ நாள் தங்கினாயின்னு கூட கேட்குறது இல்லையா, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணேன். இந்த ஸ்டேங்கிற வார்த்தையை நம்ம அப்படியே கொண்டுட்டோம் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம். இது அப்படியே இங்கிலீஷில் கேட்கணும், எப்படி கேட்கலாம்? எவ்வளவு நாட்கள் ஸ்டே பண்ணேன், எப்படி கேட்கலாம்? இது எவ்வளவு நாட்கள்னு சொன்னால் சார், நீங்கள் வந்து ஹவுலாங்னா எவ்வளவு நேரம் போட்டிருக்கீங்க, காலம் போட்டிருக்கீங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த காலம் என்பது நிமிடத்திலிருந்து வருடம் வரை, நாட்கள், மாதங்கள், எத்தனை மாதமாக தங்கினேன், எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் ஹவுலாங்கு. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹவுலாங் போட்டாச்சு. நம்மளை இந்த கடந்த காலம்ங்கிற வந்தாலும் இண்டிகேட் பண்ணி பேச வைக்கிற வார்த்தை எது? டிட். அவ்வளோதான். நீ அங்கே எவ்வளவு நாட்கள் தங்கினாய்? இருங்க ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு என்னமோ கையுங்க, என்னம்மா சொல்லு. இரு, அந்த பொண்ணோடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் வரணும். நீங்கள் இதை எழுதிடுங்க, அந்த பொண்ணு கேட்குறது வேல்யூபிள் கொஸ்டின். ஓ, ரொம்ப வேல்யூட் கொஸ்டின் தான் அது, நான் வரேன். இது வருங்க, இது வந்து கரெக்டான இதுதான். ஹவு லாங் டிட் யூ ஸ்டே த, அருமையான வார்த்தை. ஆ, அந்த பொண்ணு கேட்கறதுல வேலிட் என்ன கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா, அருமையான கேள்வி கேட்குது. ஏன் சார், நானும் 1, 2, 3 ப்ரோக்ராமாக பார்த்துனேக்கிறேன், சும்மா அவுலாங்கு அவுலாங்குன்றீங்களே சார். நீங்கள் வந்து இப்போ சொல்கிறத பார்த்தா பார்த்தீங்கன்னா, எத்தனை நிமிஷத்துக்கும் லாங்குன்றீங்க, எத்தனை நாளுக்கும் லாங்குன்றீங்க, நேரத்துக்கும் லாங்குன்றீங்க. இதுக்கு பதிலாக நான் இப்படி சொல்லக்கூடாதான்னு கேட்குது அந்த பொண்ணு. என்ன கேட்குதுன்னா, ஹவு லாங் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு பதிலாக இப்படி சொல்லக்கூடாதா?
ஏன்னா நீங்கள் நாட்கள் தானே கொடுத்தீங்க. ஹவு மெனி டேஸ்ன்னு நான் சொல்லிட்டு போகிறேன். வெரி குட், சொல்லுமா, தப்பே கிடையாது. அவன் நாள் தங்கினானா மாதமாக ஒரு மாதம் தங்கினானான்றது எப்படி நீ கண்டுபிடிப்பேன்? எவ்வளவு நாள் தங்கினேன்னு சொன்னேன், மூணு மாதம் தங்கினான்னா என்ன பண்ணுவேன் நீ? அதனால் அந்த ஹவுலாங்னு சொன்னாலே காலம் என்பது, இந்த இடத்துல காலம் என்பது மாதம் வருடம் நாட்கள் எல்லாம் அதில் அடக்கம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஹவு மெனி டேஸ் டிட் யூ ஸ்டேதேன்னு கேட்கலாம். அதுக்கு பதிலாக ஹவுலாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்லுது புரியுதா? ஹவு லாங் டிட் யூ ஸ்டே தேர், ஹவு மெனி டேஸ் டிட் யூ ஸ்டே தேர்னு கேட்கலாம், தப்பு இல்லை. சரி, அவன் ஒரு ஆறு மாதம் அங்கே தங்கினானா என்ன பண்ணுவேன்? மாதமாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? அதனால் லாங்குன்ற வார்த்தையை நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணால் இது வந்து நிமிஷத்திலிருந்து வருஷம் வரையின்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீ சொன்னதில் எந்த தப்பும் இல்லைம்மா. தாராளமாக ஹவு மெனி டேஸ் டிட் யூ ஸ்டே தேர்ன்னு கேளு. இந்த கேள்வியை யாராவது உங்ககிட்ட கேட்டால் நான் அங்கே மூணு மாதம் தங்கினேன்னு சொல்லணும், எப்படி சொல்கிறீங்க? யோஜனை